கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் தேவன் அதை செய்வார். உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர் செய்த குற்றங்களை குறித்து சற்றும் வருத்தப்படாமல் அப்படியே ஒன்றே நடக்காதது போல இருக்கலாம். பிரியமானவர்களே, அதற்காக நீங்கள் அவர்களை உணர்த்துவிக்க முயற்சி எடுக்காதிருங்கள். அது அசிங்கம். அதே நேரம் வெளியே சொல்லாமல் மனதிலே வைத்து கொண்டும் இராதேயுங்கள். அது ஆபத்து. உங்கள் மனதில் கசப்பை வைத்து உங்கள் எதிரி பாதிக்கப்பட வேண்டும் என நினைப்பது நீங்கள் விஷத்தை பருகிவிட்டு உங்கள் எதிரி மடிய வேண்டும் என்று நினைப்பது போன்றது. ஆம் பிரியமானவர்களே, ஆக என்ன செய்ய வேண்டும்? ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவர் உங்களுக்கு எதிராய் குற்றம் செய்துவிட்டு அதை முற்றிலும் மறந்துவிட்டு திரியும்போது அவர்கள் உங்களுக்கு இழைத்த தீமையை அவர்கள் மறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் மறந்துவிடுங்கள். பின்பு யார்தான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்று கேட்பீர்கள். பிரியமானவர்களே, பானபாத்திரக்காரன் யோசேப்புக்கு நன்றி மறந்து துரோகம் இழைத்தானே, அவனுக்கு யார் 2 வருடம் கழித்து ஞாபகப்படுத்தியது? யோசேப்பா? இல்லை பிரியமானவர்களே, தேவனே அதை செய்தார். அவனே சொல்லுகிறான் கேளுங்கள். அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று சொல்லுகிறான். உங்கள் சத்துருக்களுக்கும் சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்துவார் நம் கர்த்தர். நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் பிரியமானவர்களே. தவறு செய்தவர் வண்ணத்து பூச்சியாய் இருக்க நீங்கள் வானம்பாடியாய் பறந்து செல்லுங்கள். உங்கள் கோபமல்ல, தேவனே அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பிலிப்பியர் 4:12 சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் மனதில் கசப்பை வைத்து உங்கள் எதிரி பாதிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பது நீங்கள் விஷத்தை பருகிவிட்டு உங்கள் எதிரி மடிய வேண்டும் என்று நினைப்பது போன்றது என்பதை நீங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை கசப்புகளையும் நீக்கிவிடுங்கள். உங்களுக்கு அவர்கள் துரோகம் செய்து இருக்கலாம், உங்களுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்திருந்தாலும் நீங்கள் அதை மன்னித்து மறப்பதுதான் தேவனுடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் உள்ளத்தில் இருக்கும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நிச்சயமாக பிரியமானவர்களே. ஆகவேதான் தேவன் சொன்னார், யுத்தம் என்னுடையது என்றார். அது மாத்திரமல்ல, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார். பழி வாங்குதல் உன்னுடையதல்ல, பழி வாங்குதல் என்னுடையது என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, பழிவாங்கும் எண்ணம் உங்களுக்குள் வர வேண்டாம் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பழி உணர்வுகளையும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் நீங்கள் மன்னித்து மறந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிறைவு இருக்கும். தேவன் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி அவர் உங்களை அழகு பார்ப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்கள் மேல் மனதுருகுகிறவரே, அற்புதத்தின் தெய்வமே, அதிசயத்தின் தெய்வமே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே, இயேசுவே நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தரப்பா. அமராஜா, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன்,
கர்த்தராகிய நீர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறீரப்பா. துதிக்கு பாத்திரராகிய என் தேவனே, உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீர் என்னை நீங்களாக்கி நீர் என்னை இரட்சிப்பீர். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டாலும், துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினாலும், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும், மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தாலும், எனக்குண்டான நெருக்கத்திலே நான் இயேசுவே உமையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்பா, நான் என் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என் தேவனை நோக்கி நான் அபயமிடுவேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்பார். உன்னதத்திலிருந்து என் சத்தத்தை அவர் கேட்பார். என் கூப்பிடுதல் அவர் சந்ததியில் போய் அவர் செவிகளில் ஏறும். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர், எனக்கு நீதி செய்கிறவர். ஆக நான் பயப்படுவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படுவதில்லை. எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் என் தேவன். அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், அவர் சர்வ வல்லவர். ராஜா, அந்த நேரத்திலும் அப்பா, அந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து அப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ தயவு இந்த நேரத்திலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ராஜா, நீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. மேட்டுமையான கண்களை நீர் தாழ்த்துகிறீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெங்கல வில்லும் என் புயங்களினால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறவன். ராஜாவுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு நீர் தந்தீரப்பா. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை எனக்கென்று நீர் அகலமாக்கினீர். ஹல்லேலூயா. சுவே அப்பா பிதாவே, உம்முடைய கரம் இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும். கர்த்தருடைய வலாதுகரம், கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்திலே சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும். அற்புதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். அப்பா, துறைத்தனங்களும் அதிகாரங்களும் அந்தகார கிரியைகளும் விலகி ஓடட்டும். இந்த நாள் காலையிலே அப்பா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள் அதிகாலையிலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்யும். இந்த நாளுக்கான கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் அப்பா. இந்த நாளுக்கான பாதுகாப்பை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஹாலலூயா பலனை சத்துருக்கள் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அப்பா, எங்கள் பிரயாசத்தை சத்துருக்கள் சாப்பிடாதபடிக்கு ஹல்லேலூயா, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை சத்துருக்கள் எடுக்க முடியாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தரின் கரம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக எங்களுக்கு இருப்பதாக, மனமகிழ்ச்சியான நாளாக இருப்பதாக. சர்வ வல்லமையுள்ளவரே, நாங்கள் போகும் பாதைகளை நீர் செவ்வாய்ப்படுத்தி தருவீராக. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற என் தேவன், பிசாசின் கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து அக்கினி புறப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த அக்கினி ஜுவாலை சத்துருக்களை அழித்து போடட்டும். பிசாசின் கிரியைகளை, அதன் தந்திரங்களை, இருளின் ஆதிக்கங்களை, அதிகாரங்களை, அந்தகார கிரியைகளை, வானம் மண்டலத்திலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை ராஜா உம்முடைய அக்கினி ஜுவாலையான அவைகளை அழித்து போடட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சத்துருவின் கிரியைகளும் அது வேலை செய்யாதே போவதாக. கிரியைகள் முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருவின் தந்திரங்கள் இப்பொழுதே விழுந்து போகட்டும்.
ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே உன்னதமானவரே, உம்முடைய கரம் வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா. அந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரோ இறங்கினார் என்று சொல்லப்படுகிறது. இயேசப்பா, அற்பமாய் நினைக்கப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள் மேல் நீர் மனதுருகுவீராக சுவாமி. தனக்கென்று யாருமே இல்லை என்று அங்கலாய்த்து நிற்கிற பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக ராஜா. பலப்படுத்தும் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஒருவரையும் கைவிடாத என் இரட்சகரப்பா நீர், ஒருவரையும் கைவிடாதவரப்பா. அப்பா, மனதுருகி அற்புதங்களை செய்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர் அப்பா நீங்க. அற்பமாய் நினைக்கப்படுகிற உம்முடைய மகளை நீர் உயர்த்துவீர். அற்பமாக நினைக்கப்படக்கூடிய உம்முடைய மகனை நீர் உயர்த்துவீர் அப்பா. எந்த இடத்தில் உம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போனார்களோ, எந்த இடத்தில் அப்பா உம்முடைய பிள்ளைகள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ, புறக்கணிக்கப்பட்டார்களோ, அதே இடத்தில் என் தேவன் நீர் அவர்கள் தலையை உயர்த்துவீர். எந்த நாவு உம்முடைய பிள்ளைகளை தூஷித்ததோ, அதே நாவுகளால் ராஜா நீர் உயர்த்தி பேசும்படி வைப்பீரப்பா. எந்த மனுஷன் ராஜா யோசிப்பை மறந்து போனானோ, அவனை ஞாபகப்படுத்தி அவனை அழைக்கும்படி செய்தீரே ராஜா. எஸ்டடி அமராஜா, நீர் மிகப்பெரியவரப்பா. உம்முடைய ஞானம் மிகப்பெரியது சுவாமி. நாங்கள் நினைப்பது போல் நீர் நினைப்பது அல்ல சுவாமி. ஆகவே ராஜா, எங்கள் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஹாலேலூயா. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி, கொடுமையான மனுஷனுக்கு என்னை நீர் தப்புவிக்கிறீர். ஹாலேலூயா. ராஜாவுடைய வார்த்தையின் வல்லமை இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஹாலேலூயா. இயேசுவே அப்பா, உம்முடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாக இருக்கிறது. அவருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாய் இருக்கிறதே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை இந்த காலை வேளையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. பலவீனர்களுக்குள் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசுகள் விலகட்டும் அப்பா. பலவீனப்படுத்தும் ஆவிகள் விலகட்டும். பலவான இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் செழிக்காதபடி, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ராஜா, எந்த கிரியைகள் வரும் என்று சொன்னாலும் இயேசுவின் நாமத்தில் நான் அவைகளை கட்டுகிறேன். அதன் கிரியைகளை கட்டுகிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எப்படிப்பட்ட பார்வோனின் ஆவிகளாக இருந்தாலும் சரி, என் இயேசுவின் நாமத்தில் பார்வோனின் ஆவிகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய பாதைகளை நீர் செவ்வை படுத்துவீராக சுவாமி. ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதை ராஜபாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாதையும் ராஜபாதையாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களுக்கு முன்பாக வருகிற சத்துருக்களை நீர் துரத்துகிற தேவனாக இருக்கிறீர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா சத்துருக்கள் துரத்தப்படுவதாக ஜெபிக்கிற அந்த நேரத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடிய எல்லா அசுத்த கிரியைகளும் வெளியேறட்டும் அப்பா. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அடிமைத்தனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. ஹல்லேலூயா. மதுபானத்துக்கும் ஹல்லேலூயா கஞ்சாவுக்கும் போதை வஸ்திரங்களுக்கு அடிமையாயிருந்து ஹாலிவு விபச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடிய எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே அவைகள் வெளியேறட்டும்படி நான் கட்டளையிடுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும் எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் ஜீவ சுவாச காற்றே உமக்கு நன்றி. எங்கள் மேல் அசை வாடுகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் பலவீனங்களில் பலன் தருகிறவரே உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்து அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே நீருடைய பலத்தால் நிரப்புவீராக. ஒரு புதிய நம்பிக்கையை நீர் கொடுப்பீராக.
கொடுப்பீராக, ஒரு புது தைரியத்தை நீர் கொடுப்பீராக. என் தேவன், என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். மனிதன் என்னை கண்டுகொண்டால் என்ன, கண்டுகொள்ளாவிட்டால் என்ன, என் தேவன் என்னை பார்க்கிறார். அவருடைய கண்கள் என் மேல் இருக்கிறது. அவர் என்னை உயர்த்தி பார்க்கிறார். நான் அவருடைய பார்வைக்கு நான் முத்தாக இருக்கிறேன், நான் வைரமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா, நீர் எவ்வளவா என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். என் நெருக்கங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன். என் சூழ்நிலையை கண்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை மேன்மைப்படுத்த ஒருவர் உண்டு, என்னை உயர்த்த ஒருவர் உண்டு, எனக்கு நீதி செய்ய ஒருவர் உண்டு, எனக்காக வழக்காட ஒருவர் உண்டு. அவர்தான் உலக இரட்சகராம், என் தேவாதி தேவன் அவர், இயேசு என்னும் நாமம் கொண்டவர், எனக்காக சிலுவை பரியந்தம் தம்மையே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற என் பரலோக பிதா எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவைகள் இன்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னை நித்தமும் நடத்தும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே, இக்காலத்தின் பாடுகள் என்னை என்ன செய்திடும்? என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவளும் எனக்குள்ள இருக்கிற என் தேவன் மிகப்பெரியவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் யாரெல்லாம் விசுவாச அறிக்கை பண்ணுகிறார்களோ, ராஜா நீர் பெரியவர் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, ஹல்லேலூயா, இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுது நீங்கட்டும். எப்படிப்பட்ட எரிகோ மதில்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது துதிக்கிற பொழுதும் உம்முடைய நாமத்தை உயர்த்து பேசுகிற அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எரிகோக்கள் விழட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீங்கி போகக்கடது. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது வெளிப்படுவதாக. பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். பிள்ளைகளை அலைக்கழிக்கும் ஆவியே, பொல்லாத சத்துருவே, உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன், எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். உனக்கு எந்த அதிகாரத்தையும் நான் கொடுப்பதில்லை. என் தேவன் மிகப்பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உலக இரட்சகர். பிள்ளைகளை விடுவிக்கும்படி அவர் இந்த பூமிக்கு வந்தவர். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஆவியை எங்கள் மேல் அவர் ஊற்றி இருக்கிறார். ஆகவே பிசாசே, உனக்கு விரோதமாக நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது பேசுகிறேன். பொல்லாத சத்துருவே, உன் கிரியைகளை நீ எடுத்துக்கொண்டு விலகி போய்விடு. இயேசுவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா, அநேகருடைய சரீரத்தில் அசுத்த ஆவிகள் வெளியேறுவதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில் அப்பா, பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோப பிசாசுகள், இச்சையின் ஆவிகள், விபச்சாரம் பண்ண தூண்டக்கூடிய பொல்லாத பிசாசுகள், ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா இயேசப்பா, அருவறுப்பான காரியங்களை செய்யக்கூடிய அந்த உணர்வுகளை தூண்டும் பொல்லாத பிசாசுகளை இந்த காலை வேளையிலே நான் காட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் காட்டுகிறேன். என் தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். ராஜா இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா இயேசுவே. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் காணக்கூடிய அத்தனை பாவ சாப கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் நீங்கி போக கடவுது. இயேசுவின் நாமத்தில் எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு போவது. இயேசுவின் நாமத்தில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா குற்றங்களும் குறைவுகளும் இப்பொழுதே பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து நீங்கட்டும் அப்பா. உம்முடைய ரத்தம் உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவதாக. இதை கேட்டு விசுவாசித்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தயவு உண்டாவதாக சுவாமி. ஹல்லேலூயா. கிருபையுள்ள தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ராஜா, வயிற்று பகுதியில் காணக்கூடிய பிரச்சனைகள், வயிற்று வலி, ஹல்லேலூயா இயேசுவே, இப்பொழுதே அப்பா வயிற்று வலியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வயிற்று வயிறு வீக்கம், வயிற்றில் காணக்கூடிய இயேசுவே கிரியைகள், ஹல்லேலூயா இயேசப்பா, இப்பொழுதே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்கள் வயிற்றில் காணக்கூடிய பிரச்சனைகள், கற்பப்பையில் பிரச்சனை, கற்பப்பையின் கட்டிகள், ஹல்லேலூயா, எல்லாம் நீங்கி போகட்டும். புதிய ஒரு ஹல்லேலூயா ரத்தம் பிள்ளைகளுக்குள்ள வன்று வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ரத்தத்தில் பலவீனம், இயேசுவின் நாமத்தினால் இரத்த குறைவு, குறைபாடு, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய
இரத்த உற்பத்தி உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் எலும்பு மஞ்சங்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானோட அசைவாடுதல் இப்பொழுது இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இடது கையில் அப்பா இருக்கக்கூடிய வலிகள் மறையட்டும். இதய துடிப்பு துடிப்பு இயேசுவின் நாமத்தில், இதய படபடப்பு இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சகோதரர் நீங்கள் சொல்கிறீங்க, ஹாலிவுட் தலை சுற்றல், அடிக்கடி தலை சுற்றல், இயேசுவின் நாமத்தினால வேர்த்து உங்களுக்கு தலை சுற்றி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் பேசுகிறார், உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹாலிலுடைய உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, உங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். தேங்கி ஹோலி ஸ்பிரிட், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தொட்டு சுகமாக்கும் தெய்வமே, அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா. கால்களிலே அப்பா, ஹாலிலே விரல்களிலே வீக்கம், ஹாலிலூயா இயேசுவே, தேவையில்லாத ஒரு வீக்கம் கால்களிலே, ஹாலிலூயா விரல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வீக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போக கடவுது. பில்லி சூனியத்து நிமித்தமாக, செய்வினைகள் நிமித்தமாக கால்கள் இயேசுவே நடக்க முடியாத வழி, கால்களுக்குள்ள நடுக்கம், ஹாலிலூயா நரம்பு தளர்ச்சி போல நடுக்கம், காலை எடுத்து கீழே வைக்க முடியாத, நடக்காத முடியாதபடி வலிகள் எல்லாம் நசரினாகி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. அற்புத தெய்வமே, அதிசயத்தின் தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. அற்புதத்தை செய்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தெய்வ சமாதானம் இந்த காலை வேளையில் இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் சுவாமி. கிருபை நிறைந்த நாளாக இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் வெற்றி எடுக்கும் நாளாக இருக்கட்டும். இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த ஜபத்தில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாள் பொன்னான நாளாக இருக்கட்டும். இந்த நாள் இயேசுவர் வெற்றியின் நாளாக இருக்கட்டும் அப்பா. தொந்தரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமான, கசப்பு எதுவும் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. பிள்ளைகளை சுற்றி நான் வேலி அடைக்கிறேன், உங்களுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் அப்பா. வேலைக்கு போகிற பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருப்பீங்கப்பா. அமராஜா போக்குள் வரத்தினுடைய கரம் இருக்கும். பிரயாணப்பட்டு போகக்கூடிய ஒவ்வொருவரும் கூட நீங்கள் இருப்பீங்க அமராஜா. அது மாத்திரமல்ல, இயேசுவே இந்த நாளில் எடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அப்பா. வியாபாரத்தில் விருத்தி, உயர்வு, மேன்மை உண்டாகட்டும். கடன் பாரங்கள் நீங்கட்டும். நிந்தை, அவமான, கசப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போக கடவுது. பூரண சமாதானம், சந்தோஷம், நிறைவு உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே இரட்சகர், அவரே உன்னதர், அவரே பரிசுத்தர். இப்பொழுதும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா உம்முடைய பொன்னான கரங்களில் நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இன்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே எங்களுக்கு தெரிவிங்க. உங்க ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ, இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியும் உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் மற்றும் என்ன இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
விவகாரங்களில் கடன் நெருக்கத்தில் என்ன பதில் சொல்லுவது என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறேன்.